வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். இந்த கீரையை எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் ஒரு 3 முறைகளில் வளர்த்தேன். அது என்ன மாதிரியான மெத்தட்ஸ் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க நம்ம ஒவ்வொரு மெத்தட்ஸையும் பார்க்கலாம். இந்த கீரையோட பெனிஃபிட்ஸும் மருத்துவ குணங்களும் நிறையவே இருக்குது. எனக்கே இந்த கீரையை பற்றி ரீசண்டாக தான் தெரியும். எனக்கு சடனாக நுரையீரலில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதை அதிலிருந்து சாப்பிட ஆரம்பித்தது தான் என்னோடய ஹெல்த்லேயுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதனால தான் நான் உங்ககிட்டேயும் இதை ஷேர் பண்ணுறேன். அப்படி என்ன கீரைன்னு கேட்குறீங்களா? மணத்தக்காளி கீரை தாங்க. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நான் வளர்த்துருந்த மணத்தக்காளி கீரையில் இருக்கிற தண்டு பகுதிகளை கொஞ்சம் கட் பண்ணி தனியாக நட்டி வைக்கலாம் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தது தான். நான் கொஞ்சம் கேள்விப்பட்டது என்னென்னா, எல்லா தண்டு பகுதிகளையுமே நம்ம நட்டி வச்சா வளராது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மேபி நம்ம வெளியிலேருந்து கீரை வாங்கி அதை நம்ம தண்டு பகுதியை நட்டையில் அந்த மாதிரி இருக்கலாம். பட் இது வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக நான் கட் பண்ணி வச்சது தான். ஒரு 26 டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள், வச்ச எல்லா கீரைகளுமே ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. இது ரொம்பவுமே ஒரு ஈஸியான மெத்தட் தான். இந்த மணத்தக்காளி கீரை லங்ஸில் இருக்கிற அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே உதவுது. இன்னொன்று, அடிக்கடி உங்களுக்கு வந்து வாய்ப்புண் தொல்லை வருதா, இந்த கீரையை உங்களோட உணவுகளில் வாரத்துக்கு ஒரு 3 முறை எடுத்துக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த ஒரு தொல்லை இருக்காது. இதுமே நான் ரியலில் அப்ளை பண்ணி தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கீரையில். குழந்தைங்களுக்கு சளி தொல்லைக்கெல்லாம் இந்த கீரையை கஷாயம் பண்ணி கொடுத்தான்னா நல்லாவே கேட்கும். நம்ம முடியோட வேர்பகுதியை வலுப்படுத்துறதுக்கும் இந்த மணத்தக்காளி கீரை ரொம்பவுமே உதவுது. அது மட்டுமல்ல, நம்ம சிறுநீரகத்தில் ஏதாவது தொற்றுக்கள் இருந்தாலும் அதையுமே இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டு வர சரியாகும். இந்த கீரையோட மேலே இருக்கிற அந்த நுனிப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. ரொம்ப பெருசாக வளராமல் அதிலிருந்து நிறையா கிளைகள் வந்து வளரும். நிறைய கீரை வந்து இதனால் நமக்கு கிடைக்கும். எங்களோட பகுதிகளில் அடிக்கடி இந்த மாதிரியான கீரைகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ரெண்டாவது மெத்தட். நீங்கள் எப்பயாவது இந்த கீரை வாங்கினீங்க அப்படின்னா அதில் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு பழத்தை கண்டிப்பாக கீழே போட வேண்டாம். இதிலிருந்து தான் நெக்ஸ்ட்டு எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கீரையில் இருக்கிற அதே மாதிரியான பெனிஃபிட்ஸ் இந்த பழங்கள்லேயுமே இருக்குது. இதை குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வர்றதுனால அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். நான் இப்போ செடியிலிருந்து கொஞ்சமாக இந்த மாதிரியான பழுத்த பழங்களை வந்து எடுத்துருக்கிறேன். இந்த பச்சை கலரில் இருக்கிறது நமக்கு தேவையில்லை, இந்த பழுத்த பழங்கள் தான் நமக்கு தேவை. இதில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை மெல்ல இந்த மாதிரி நசுக்கி விடுங்க. இப்படி ஒன்று ஒன்றா நசுக்கி விடையில நீங்களே பாருங்கள் ஒரு ஒரு பழங்களில் இருந்து எவ்வளோ விதைகள் வந்து இருக்குது அப்படின்னு. இந்த விதைகளை இந்த தண்ணியோட சேர்த்து உங்களுக்கு தேவையான எந்த பகுதியில் நீங்கள் நடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே கூட நீங்கள் இதை வளர்க்கலாம். கரெக்டான அந்த மண்ணை எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அதில் இந்த தண்ணியை அப்படியே லைட்டாக தொளிச்சு விடுறதுனால அதுலேயே கூட நீங்கள் க்ரோ பண்ணலாம். இல்லை, என்கிட்ட நிறையா இருக்குது அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த விதையை நல்லா ஒரு பிளேட்டில் காய வச்சுருங்க. காய வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் இதை லைட்டாக கொஞ்சம் சாம்பலோடு சேர்த்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷனாலும் கூட அந்த விதை கெட்டு போகாது. உங்களுக்கு வேணுங்கிற டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொன்ன செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் நான் சொன்ன ஃபஸ்ட் மெத்தட் மாதிரி ஈஸியானது தான். நீங்கள் விதையை போட்டு குட்டி குட்டியாக அந்த செடிகள் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த வேரில் இருந்துமே உங்களுக்கு தேவையான பகுதிகளில் மெல்ல எடுத்து எடுத்து நட்டி வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு எந்த விதமான தனிப்பட்ட உரங்கள் அப்படிலாம் எதுவும் போடலை. நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த வாட்டர், அரிசி கழுவுற தண்ணி, காய்கறி இதெல்லாம் கழுவுற தண்ணி, இது எல்லாத்தையும் தான் மோஸ்ட்லி நான் வந்து யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி வேறு மருந்து தெளிக்காத கீரைகளை நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கல, இதோட பெனிஃபிட்ஸ் இன்னிமே நம்ம குழந்தைங்களுக்கு நிறையவே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஒரு முறையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.